சென்னையில் ஜூன் 3 தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அரியலூர் சென்றார் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். மாவட்ட எல்லையில் மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விரைவில் நமக்கான காலம் வரும், அப்பொழுது நம் லட்சியங்கள் நிறைவேறும். தொண்டர்கள் மத்தியில் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உருக்கம். விசா முறைகேடு விவகாரத்தில் கார்த்திக் சிதம்பரம் மீது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு. விரைவில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பவும் திட்டம். தமிழகத்தில் 1 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 13 தேதி பள்ளிகள் திறக்கப்படும். 12 வகுப்புக்கு ஜூன் 20, 11 வகுப்புக்கு ஜூன் 27 பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 2023 ஏப்ரல் 3 தேதி 10 வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும். 11 வகுப்புக்கு மார்ச் 14 தேதியும், 12 வகுப்புக்கு மார்ச் 13 தேதியும் பொதுத் தேர்வு தொடங்கும் என அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறினார் மூத்த தலைவர் கபில் சிபல். சமாஜ்வாதி கட்சி ஆதரவுடன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 4805 ரூபாய்க்கும், 1 சவரன் 38440 ரூபாய்க்கும் விற்பனை. நீலகிரி, கோவை, திருப்பூர், நெல்லை உட்பட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். We'll be right back.